அம்மா அப்பாவும் எப்ப வருவாங்க? வந்துருவாங்கம்மா. அதான் இன்னைக்கு உங்க அப்பா வரேன்னு சொல்லிருக்கான்ல. கஷ்யப் குடும்பத்திற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அது என்னவென்றால், இன்று நம் மனம் கவர்ந்த மெகா தொடர் நீ எங்கோ அங்கே நான் நவரச டிவியில் ஒளிபரப்பாக போகிறது. காண தவறாதீர்கள். என்னப்பா சொல்ற இன்னைக்க? அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் அந்த நடு சோஃபால உட்கார்ந்துதான் சீரியல பாப்பா. இப்பவே சொல்லிட்டாமா? இதான் கரெக்ட். நானும் அக்காவும் அங்கேயே உட்கார்ந்துடுறோம். நானும் உங்க கூட தான் உட்காருவேன். அப்புறம் நான் அங்க இருக்கிற சோஃபால உட்காருவேன். டேய், அப்ப நான் எங்க உட்காருது? என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் தான் முதல்ல சொல்லிட்டல. அப்புறம் என்ன? அதுக்கு என்னப்போ? நான் உங்க அப்பாடா, புரிஞ்சுக்க. இது பார், ஒரு தடவை நான் உட்காருவேன்னு சொல்லிட்டா நான் மட்டும் தான் உட்காரணும், புரிஞ்சுதா? அப்ப நான் என்ன டிவிக்கு பின்னாடி உட்காரணுமா? அப்பா, நீங்க அம்மா கூட இந்த சோஃபால உட்காந்து டிவி பாருங்க போதுமா? நானும் அதுவும் அந்த பக்கம் சோஃபால உட்காந்துக்கறோம். அப்ப நான் டேய், உனக்கு என்ன, நீ தரையில உட்காந்து பாரு. என்ன? ஹா, இன்று மாலை பொழுதில் நாம் அனைவரும் ஒன்றாக கூட இருக்கிறோம். பின்பு நாம் அனைவரும் சேர்ந்து காணப்போகிறோம் ஒரு நெடும் தொடர், நீ எங்கோ அங்கே நான். இலேஷனா, இன்னைக்கு நைட்டு நம்மளோட சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போதுன்னு இவங்க கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் வேற பிளான்ல இருக்காங்க. இலேஷனா அத பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. கௌரி மேடம், திங்கள் முதல் வெள்ளி வரை காண தவறாதீர்கள் அப்பாவி மகள் கௌரியின் கதையில் அவள் பார்வையில். ஆமாமா, இந்த சீரியல் பத்தி நிறைய அட்வர்டைஸ்மென்ட்லாம் வருதுப்பா. நான் கூட அதை பார்த்தேனே. அப்படியா? எல்லா இடத்துலயும் இந்த சீரியலோட பேனர் வச்சிருக்காங்க. நான் கூட அதை பார்த்தேன்பா. அண்ணா சோனா, அந்த வேர்டிங்ஸ்ல எங்கேயும் ஓ முகமே இல்லையே. அதுல கலசமும், அத என்ன சொல்லுவாங்க, காலடி தடம், அதுவும் தான் இருந்தது. ஓ, என் அருமை தம்பியே, அது கிரியேட்டிவ் தாட். உனக்கு அதெல்லாம் புரியாது. அதாவது, ஒரு பொண்ணு முதல் தடவையா புகுந்த வீட்டுக்கு போகும்போது 1008 கனவுகளோட தான் அவ உள்ள போறா. ஆனா உண்மை எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியாது. அதாவது, அது ஒரு அக்னி பரீட்சைன்றது தெரியாது. இதுதான் அதுல உள்ள கதை. அப்படியா? இப்ப உங்களுக்கு கிரியேட்டிவ் விஷயங்கள்லாம் கூட புரியுதா? சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். சாயந்தரம் எல்லாரும் வீட்டுல இருக்கிறதுனால நல்லா சூடா பஜ்ஜி செய்யுங்க, கார சட்னியோட சேர்த்து. எல்லாரும் அப்படியே சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து டிவி பார்த்தா சூப்பரா இருக்கும்ல. அது சரி சுஹானா, ஆனா நீதான் இருக்க மாட்டியே. அந்த டைம் நீ ஷூட்டிங்ல தானே இருப்ப. நோமா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். நான் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு என்ன சீக்கிரம் விட்டுறணும்னு. ரஜினினால அவங்க வீட்டுல பாக்க முடியுமான்னு தெரியலையே. ஆமால. பாத்தியா ஸ்வீட்டி, உங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா, ரஜினியோட அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. பரவாயில்லையா? பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. ஒரு மாசம் அவங்க எழுந்திருக்கேன். இந்திரனா ரஜினிக்கா வரலையா? அவ அங்கேயே இருக்கா. அம்மா, ராணி வரேன்னு தாம்மா சொன்னா. ஆனா நான் தான் அங்கேயே இருக்க சொல்லிட்டேன். இருக்கட்டும். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கடா. அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ல? ரஜினி கூட இருந்து அவங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்குவா. என்னப்பா சொல்றீங்க? அப்புறம் சுவானா, உன்னோட சீரியல் ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அங்கேயே எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை தானே? இன்னைக்கு தானே உன் சீரியல் டெலிகாஸ்ட். நல்ல விஷயம் தான். என்ன விஷயம் கமல் கிஷோர்? இன்னைக்கு பாருங்க சார்,
உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணா இப்பவே சொல்லிடுங்க. சுகானாமா நடித்த சீரியல் டிவியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எழுந்திருக்க மாட்டேன். இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே. நம்ம சுகானாவுக்கு வேலை செய்யறதுக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கலையா, இப்படி டிவிக்கு போயிருக்கா? என்னால நம்பவே முடியல. அவங்க மாமியார் வீட்டுல இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா பாட்டி அவங்க உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அப்ப நான் தப்பு தப்பா யோசிக்கிறேங்கிறியா? யாராவது வீட்டு மருமகளை இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புவாங்களா என்ன? கோயிலுக்கு போவாங்க, சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க, அப்புறம் பஜனையில கலந்துப்பாங்க. இந்த சுஹானாவுக்கு அப்படி என்னதா ஆச்சு? இது பெரிய பாவம் இல்லையா? அப்படியா? அப்ப நீங்க டிவி சீரியல்ல பாக்குறீங்களே, அப்ப பாவம் வராதா? நாள் பூரா உட்காந்து டிவி சீரியல பத்தி பேசுறீங்களே, சரவணா அத பண்ணா, மீனாட்சி இத பண்ணான்னு. அதுவும் ஒரு சீரியல விடாம எல்லா சீரியல் ஹீரோனையும் பூஜை பண்றீங்க. அதே உங்க வீட்டு பொண்ணு பண்ணா உங்களுக்கு கோவம் வருதா? உங்ககிட்ட நான் பேச தயாராவே இல்ல. இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே. கமல் கிஷோர், நீ உன் பொண்ண எப்படி வளர்த்து வச்சிருக்கன்னு பாரு. நீ மட்டும் உன் பொண்ணுங்களுக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்காம இருந்திருந்தனா ரெண்டு பேரும் இப்படி கைமேறி போயிருக்க மாட்டாங்கல்ல. நான் சொன்ன மாதிரி நீ அப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உன் கைக்குள்ளே இருந்திருப்பாங்கல்ல. ஆமா சார், பெரியமா சரியாதான் சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்கணும். நீ வாய் மூடு, ரிமோட் எங்க? டிவி ஆன் பண்ணுங்க சீக்கிரம். இருங்க இருங்க டாடி, இப்ப மணி 5 தான், அக்காவோட ஷோ 7:30 தான். நான் உட்கார்ந்து பார்க்க போறது இல்ல, நான் உள்ள போய் பூஜை பண்ண போறேன். இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே. ச்சே, பாவம் மகா பாவம். நீங்க எல்லாரும் சேர்ந்து மகா பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க. பாவமா? என்ன சொல்றாங்க? இனிமே நம்மள தடுக்க வேற யாரும் இல்ல. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. இத கொண்டு வர சார், இத கொண்டு வர. சின்னமா இது போதும். ஆ, அப்படிதான், அந்த அளவு போதும். சட்னில செஞ்சு வச்சிட்டீங்களமா? ஆ, வச்சாச்சுக்கா. இது காட்டு. யாரும் இல்ல அக்கா, பாத்தீங்கல்ல சுஹானா இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன சின்னி, அவ சீக்கிரம் வந்துருவா? அவ நடிச்ச சீரியல் அவ பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாளா? ஆமாமா, அவளோட சீரியல் அவ கண்டிப்பா வருவா. ஆமா, இந்த இஷிகா மட்டும் ஃப்ரெண்ட் வீட்டுல போய் சீரியல் பாக்குறேன்னு போயிட்டா. என்னோட என்ன பெரிய என்னங்க அத்த மாமா பக்கத்துல இருக்கிறது எங்களோட சீட்டு. நான் அக்காவத காலையிலே புக் பண்ணிட்டோம். சித்தப்பாவோட மருமகளோட சீரியல் வருது, இவருக்குதான் ஸ்பெஷல் இடம் கிடைக்கணும். அவருக்கு மருமகளோட சீரியல், எனக்கு வைஃபோட சீரியல், சோ எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணும். புரிஞ்சது இல்ல? டேய் வாய் மூடுற, அப்படியே அரஞ்சனா பாரு. ஏ வாய் மூடுற, எப்ப பார்த்தாலும் அதட்ற. அவங்கிட்ட ஏன்டா வாதம் பண்ற? அவ சொன்னதுல என்ன தப்பு? அவ வைஃப் நடிச்ச சீரியல் தான். இதோ இந்த பக்கம் வந்து உட்காரு, இங்க உட்காரு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஏய், இந்த இடத்துல நான் தானே உட்கார்றோம், எழுந்திரு. ஆனா முதல்ல நான் தானே இங்க வந்து உட்கார்ந்தேன். ஏய், நான் சுகனாவை பார்த்த உடனே அப்படியே நின்னுட்ட. எழுந்துடுறா. டேய், நீயாவது எழுந்துடுறா, அது என்னோட சீட்டு. அப்பா நீங்க இங்க உட்காருங்க. இல்ல இல்ல வேண்டாமா, நீ உட்காந்து பாரு. நீ நடிச்ச சீரியல் இல்லையா, தாராளமா உட்காந்து பாரு. ஆமா ஆமா. டேய், வெக்கமா இல்ல? அப்பா நின்னுகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உட்காந்துகிட்டு இருக்க. எந்திரா. நல்ல கதையா இருக்கே. காரணம் எதுவும் கிடைக்கலன்னா அப்பாங்கிற பவரை யூஸ் பண்ணி என்ன எழுப்ப பாக்குறீங்களா? அப்பா உட்கார விடு. இதோ 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 பக்கோடா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்தாச்சு. யாருக்கு என்ன சீக்கிரம் டிவி ஆன் பண்ணுங்க. இந்த ரவுண்ட் பண்ணு.
நிஷா சீக்கிரமா இங்க வாமா, ஸ்வீட்டி தீபக் வாங்க ஆரம்பிக்க போகுது. அனுப்புங்க. ஆரம்பிச்சாச்சு, சீரியல் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது, சீக்கிரம் வா. சரி சரி, அமைதியா இருடா, சீரியல் ஆரம்பிக்க போறாங்க. கேபிள் கட் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஒயர் கரெக்டா தானே இருக்கு, ஆனா டிவில ஏன் வர மாட்டேங்குது? அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த நிமிஷம் போய் டிவி எப்படி இம்சா பண்ணனோ? அட என்னாச்சு? கண்டிப்பா இன்னொரு சீரியல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எப்போ கேபிள் கான்ட்ராக்ட் மனோகருக்கு கிடைச்சதோ அப்பத்துல இருந்து இப்படி தான் நடக்குது. என்னடா ஆச்சு? இரு நான் போய் பாத்துட்டு வந்துறேன். ஆ சீக்கிரம் சீக்கிரம் வந்துருங்க. என்னடா ஆச்சு? நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. யோ மனோகர், மனோகர் என்ன ஆச்சு? ஏன் கேபிள் லைன் வரல? என்ன ப்ராப்ளம்? யாருக்கு தெரியலே தம்பி, ஆபீஸ்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இங்க தான் ஏதோ ஒரு ஒயர் கட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ மனோகர் அண்ணா, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க, அண்ணியோட சீரியல் வேற வர போகுது. இப்பா தீபக் தம்பி, பண்ணிட்டு இருக்கல்ல, நானும் அந்த சீரியல் பாக்கிறதுக்கு தான் உட்கார்ந்தேன். என்னாச்சா? என்ன வாங்க பாருங்க மனோகர். ஏய் என்னைய இப்படி சொதப்புற? நிச்சயமா நாளையில இருந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டேன் அண்ணா. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம்னு ஆசையா உட்கார்ந்தா கேபிள் கட் ஆயிடுது. இந்த அண்ணா இருங்க, பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, கொஞ்சம் போருங்க அண்ணா, பறக்குறீங்களே. சீக்கிரம் பண்ற, மொத சீன் கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஏ சோனா கொஞ்சம் பொறுமையா இரு, இங்க பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. ஷோ கடவுளே, இன்னைக்கு தான் இதெல்லாம் நடக்கணுமா? ரானு அழக்கூடாது, அழக்கூடாது, இந்த பக்கோட சாப்பிடு, இந்த சாப்பிடு. அந்த மனோகர் மட்டும் என் எதிரில் வந்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். எதுக்குமா, அவன் பாவம் என்ன தப்பு பண்ணா? கனெக்ஷன் எங்கேயாவது விட்டு போயிருக்கோம், அவ்வளவுதான். கரெக்ட்ப்பா, மனோகருக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னா உங்களால தாங்க முடியாது. ஆமா, அவன் கடையில போய் ஜிலேபி சாப்பிடுறாருல, அதான். இவ்வளவு பாரு. ஓஹோ சுகனா, முதல் சீன் என்ன? ஆ, நான் சொல்ல ரெடியா தான் இருக்கேன், ஆனா சொன்னா எல்லா சஸ்பென்ஸும் போய்டும்ல. அப்புறம் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, முதல் சீன்ல நான் வர மாட்டேன். அப்பாடா, அது நல்லதா போச்சுல. அப்ப சரி. டேய் நீ என்னடா இங்க உட்கார்ந்து நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்க? போய் என்னாச்சுன்னு பாரு. நான் போய் என்ன பண்ண போறேன்? அதான் அவங்க போயிருக்காங்கல்ல, போடணும். அடிக்காதீங்க, நான் போறேன். தரகரே, நீங்க காட்டின இத்தனை பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு கூட என் புள்ள சேகருக்கு ஏத்தவே இல்ல. சுகானா பேபி டிவில பார்க்க நல்லாவே இல்லையே. கோபி அண்ணா, இது சுஹானா அக்கா இல்ல வேற யாரோ. சரி நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? இங்க பாருங்க தரகரே, எனக்கு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கலாச்சாரம் உள்ள ஒரு பொண்ணுதான் எனக்கு வேணும். ஆண்டவாவ முகத்துல வாயை வச்சிருக்கணும், ஆனா வாயை திறந்து பேசக்கூடாது. அவ என்ன பண்ணாலும் அது ஏன் இஷ்டப்படிதான் இருக்கணும். Who is this funny lady? எனக்கு தெரியல டாட். சார் யாருதுனா? எனக்கும் தெரியாது டாட். அங்க சுஹானா கா எல்லாரோடவும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல? அங்க என்னடா நடக்குது? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒருவேளை உங்க வாய் தான் லூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் தெரியுதுல்ல, அப்ப சரி பண்ணாம வெட்டியா பேசிட்டே இருக்க. ஆனா ஏற்கனவே சீரியல் ஆரம்பிச்சிருக்கோம், முதல் சீன் வேற போயிருக்குமே. டேய் சீக்கிரம் முடிடா. டேய் இலேஷ், நீ சொல்ற முதல் சீன் என்னாகும்? முதல் சீன்லயா கௌரி அங்க இருந்து வந்து, ஏன்னா மொத்த கதையும் எங்க இருந்தே சொல்ல முடியுமா? யோ சீக்கிரம் வேலைய முடியா. அட என்னாச்சுன்னா? இலேஷ் தம்பி, இதுல எந்த கேபிள் உங்க வீட்டுக்கு வர கேபிள்? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? என்னப்பா முடிஞ்சதா இல்லையா? டேய் இஷான், முடிய போதுப்பா, முடிய போதே.
டேய் கொஞ்சம் சீக்கிரம் பண்றியா? கடச்சிருச்சு கடச்சிருச்சு, உங்க கேபிள் கடச்சிருச்சு. கடச்சிருச்சுடா, சீக்கிரம் 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 ஜாயின் பண்ணு. இருங்க மாமா, பண்ணிட்டு இருக்கோம்ல. யோ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியா ப்ளீஸ். இது முடிஞ்சது, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. வந்துருச்சா பாருங்க. ஏய் தீபக், தீபக் நீ வந்துருச்சான்னு கீழ போய் பாரு. சீக்கிரம் பட, சீக்கிரம் போவோம். அப்ப உங்க அப்பாவை காட்டுவாங்களா? ஆமா ராதாத. ஓ கடவுளே, வந்துருச்சா? வந்துருச்சா? வந்துருச்சா. தீபக், தீபக் எங்க போனா? இளேசனா நீங்க கீழே போய் பாருங்க, நான் வந்துச்சா இல்லையா. அண்ணா அண்ணா இத புடிங்க, இங்க நல்லா இழுத்து புடிங்க. அத நாங்க பாத்துக்கறோம், நீங்க நீங்க முதல்ல போங்க. அண்ணா டிவி வந்துருச்சு, வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு, மொட அப்படியே விட்டுரு. ஹா போயிடுச்சு, திரும்ப போயிடுச்சு. ஹா அண்ணா போயிடுச்சா? டேய் போயிடுச்சாடா. யோ போயிடுச்சாயா? என்னயா பண்ணிட்டு இருக்க? திரும்பவும்மா. மறுப்பேதும் சொல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மாக்காக நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணுவியாப்பா? உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறது என் கடமை. நீங்க யார சொல்றீங்களோ, யாரு கை காட்டுறீங்களோ, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஓ ஃபனி. சுஹானாவ இன்னும் காணோம் சார். சித்தி, சித்தி வாங்க, இங்க வாங்க, வாங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. கம் கம். ஆ பெரியம்மா இங்க வந்து உட்காந்து பாருங்க. சுஹானாவோட சீன் எப்ப வருமோ தெரியல. இங்க பாரு கமல் கிஷோர், உனக்காக தான் நான் பாக்குறேன். ஒருவேளை நான் பாக்கலன்னா என் பொண்ணோட சீரியலை நீங்க பாக்கலன்னு பே. அதெல்லாம் இல்ல பாட்டி, நாங்க உங்களை எதுவும் சொல்ல மாட்டோம். வாய மூடு. தரகர் நாளைக்கு பொண்ணோட போட்டோவை கொண்டு வந்து காமிப்பாரு. ஒருவேளை எனக்கு பிடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறமா எங்க கூட நீயும் பொண்ணு பார்க்க கிளம்பி வரணும். நிச்சயமாமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. விசித்திரமான சீரியலா இருக்கு. அம்மாவும் பையனும் ஏதோ தூரத்து சொந்தக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வாய் மூடு, டிவியை பாரு. பாத்துட்டு தானே இருக்கேன். சும்மா இரு. சரி, நான் சுஹானாவுக்கு போன் பண்றேன். வந்துருச்சான்னு பாருங்க, வந்துருச்சான்னு பாருங்க. டேய் வந்துச்சடா. என்ன வந்துருச்சா? வந்துருச்சா? போயிடுச்சு. பெரியம்மா போயிடுச்சு. போயிடுச்சு. என்ன மறுபடியும் போயிடுச்சாடா? ஓ திரும்பவும் போயிடுச்சாயா? எழுங்க எழுங்க. Yes, Dad. Hey, congratulations, baby. உன்னோட என்ட்ரி வரப்போது, அடுத்து வருவதில் காட்டியிருக்காங்க. Really, Dad? Yeah. Thank you, Dad. என்னாச்சு, ஏன் இவ்வளவு டல்லா பேசுற? Dad, இங்க எங்களால எதுவுமே பார்க்க முடியல. கேபிள் கட் ஆயிடுச்சு. என்னத்த சொல்ல? What? கேபிள் கட் ஆயிடுச்சா? Oh, this is tragedy. Yeah. சுஹானா, இது வரைக்கும் என்ன சீன் போயிருக்குன்னு அப்பா கிட்ட கேளுமா? கேளு. இங்க 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 ஏன் கிட்ட கூட நான் பேசுறேன். ஏப்பா வாஜ்பாய், என்ன சீன் போச்சு? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு கொடூரமான லேடி ஒரு தரகர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பாருங்க இப்ப கண்டிப்பா வந்திருக்கு பாருங்க. அண்ணா வந்துருச்சான்னு பாருங்க. டேய் வந்துச்சா? டேய் வந்துருச்சா? கேளுடா. வந்துருச்சா? ஏண்டி இருக்காங்க? ஏ
என் புள்ள எப்பவுமே நான் சொல்ற பேச்ச மட்டும்தான் கேட்கணும். யார் என்ன செஞ்சாலும் சரி. இத பாருங்க தரகர, கௌரிய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும்.